பிளாஸ்டிக் வேஸ்ட் பத்தி கூட நிறைய விஷயங்கள் நீங்க பேசி இருக்கிறது கிடையாது. பிளாஸ்டிக் இல்லாம எந்த ப்ரொடக்டும் யாருனாலும் விற்க முடியாது. எங்க இருக்கிறவங்க ஃபுட் ப்ரொடக்ட் விற்கணும்னா பிளாஸ்டிக்ல விற்கிறாங்க. சோ அந்த மாதிரி எக்கனாமிக்கும் வாழ்வாதாரத்துக்கு பிளாஸ்டிக் தான். அது இல்லாம வந்துட்டு கெட்டு போயிரும், இல்லைன்னா அதோட டேமேஜஸ் ஆயிரும். அதனால எல்லாமே பிளாஸ்டிக்ல வருது. சோ அது எக்கனாமிக் எந்த அளவுக்கு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை விட பல மடங்கு இயற்கைக்கு வந்துட்டு இப்போ ஒரு சாபக்கேடாவே இருக்குங்க. சாபக்கேடுங்கிற ஒரு சாதாரண வார்த்தை, அதை விட ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு சொல்லணும். வருது யூஎன்இபி யுனைடெட் நேஷன்ஸ் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம்லயே ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு டேட்டாஸே வச்சிருக்காங்க. அதில் அனலைஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவே டேட்டாஸ் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எவால்வ் ஆன டைம்ல இருந்து 1930s அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகுது, அந்த ப்ராடக்ட் பேக்கிங்குள்ள வருது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ணின பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹியூமனிட்டி ஓவர் த வேர்ல்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்துட்டுங்க 9 பில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்துட்டு இவ்வளோ இல்லை இருக்கு. அதாவது இதோட வாழ்ந்துட்டு அதோட வாழ்ந்துட்டு இருக்கோம், மண்ணுக்குள்ளே கடலுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குங்க. இதோட ஈக்குவலண்ட் சரி 9 பில்லியன் டன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா 25,000 எம்பேஸ்டட் பில்டிங்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலாம். இவ்வளோ வருஷமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறது இல்லைனா 80 மில்லியன் ப்ளூ வேல்ஸ்னுடைய வெயிட்டுக்கு ஈக்குவல், இல்லைனா 100 கோடி யானைகளோட வெயிட்டுக்கு ஈக்குவல்ங்கிறாங்க. இவ்வளோ டேட்டாஸ் வச்சிருக்காங்க. நம்மளை விட பிளாஸ்டிக் அதிகமா இருக்கும்ன்ற அளவுக்கு இது நீங்க சொன்னதை வச்சுனாங்க. இதுலயும் டேட்டாலே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இயர்லி வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷமா தேங்கி இருக்கிறது. இயர்லி வந்துட்டுங்க 400 மில்லியன் டன்ஸ்ங்க ஆல் ஓவர் வேர்ல்ட் கன்சம்ஷன் இருக்குங்க. அதுல 8 மில்லியன் டன் வந்துட்டு கடல்ல வருஷம் கலக்குதான். அந்த 8 மில்லியன் 50% சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான். ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் வந்துட்டு கடலுக்குள்ள கலக்குறதுனா அதை அவ்வளோ சாதாரண விஷயமும் எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. அதனால என்னங்கிறாங்க, இதே மாதிரி நீடிச்சுட்டு போச்சுன்னா 2050 சி ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபிஷஸ் அண்ட் சம் அதர் கிரியேச்சர்ஸ், பியூட்டிஃபுல் கிரியேச்சர்ஸ், அதை விட இதனுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்குங்க டோட்டலாக. இது வந்து என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை மாறிடுதுங்க சார். இப்போ நம்ம கடலுக்குள்ள போயிடுச்சு கலந்துருது, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவை அது கண்ணுக்கே தெரியாது. அது ஃபுட்டு சீ ஃபுட்டினுடைய வெப்புக்குள்ளே போயிடுது, அதோட ஃபுட்டாக எடுத்துக்குது அது தெரியாது. அதை நம்ம திருப்பி இப்போ சாப்பிடும்போது நமக்கே வந்துட்டு சில மைக்ரோவாக இருக்கலாம், ஆனால் பிளாஸ்டிக் உள்ள வரலாமா? இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன பண்ணால் இது சரியாக இருக்கும்? ஓகே, இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், எந்திரிச்ச உடனே பிரஷ் தான். இப்போ பிளாஸ்டிக் பிரஷ்னுடைய ஆவரேஜ் வெயிட் 12 கிராம்ஸ் வச்சுக்கலாம், 15 கிராம்ஸ் இருக்குது, 18 கிராம்ஸ் இருக்குங்க, கம்மியாகவே போட்டுக்கோம். 12 கிராம்ஸ்னால் 100 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடி பேர், 130 கோடி பேர் இருக்கும். 100 கோடி பேர் விளக்குறான்னு வச்சுட்டாலுமே 36,000 டன் வருது ஒன் இயருக்கு. மூணு பிரஷ்ஷை வந்துட்டு ஒன்ஸ் ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா 36,000 டன் வருது. அது அப்படியே தூக்கி தான் வெளியில் யூஸ் பண்ணுறோம். இன்னும் என்னென்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ரீசைக்கிள் கெப்பாசிட்டிங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் கன்சியூம் பண்ணுற பிளாஸ்டிக்குக்கும் ரீசைக்கிள் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. 100% 100 கிலோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க கன்சியூம் பண்ணுறீங்கன்னா 18 கிலோ தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். மிச்சது எல்லாமே அப்படியே அங்கே லேண்ட்ஃபில்க்குள்ள கடலுக்குள்ள மண்ணுக்குள்ள அப்படித்தான் இருக்குங்க சார். இந்த ப்ரஷ் வந்துங்க ரிமூவல் ஹெட் ப்ரஷ்ன்னு சொல்லி இந்த ஹெட்டை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அலுமினியமில் செஞ்சது. இந்த ஹேண்டில் இப்போ நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஸோ டோட்டலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவோம். ஆனால் இதில் வந்துட்டு இந்த ஹேண்டில் நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். இந்த பகுதியில் இந்த ப்ரஷ் வந்து தேய்மானம் ஆனதுக்கப்புறமேல இதை மட்டும் இப்படி கழட்டி வெளியில் வீசிடலாம். இதை மட்டும் ஐ மீன் ரீசைக்கிளுக்கு அதை அனுப்பிடலாம், வெளியில் வீசிடுறேன்னு சொல்லவே கூடாது, ரீசைக்கிளுக்கு அனுப்பிடலாம். ஸோ இந்த இது வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் மிச்சம் பண்ணுறாங்க போதுங்க. ஒவ்வொரு 12 கிராம்லேயும் குறைஞ்சது ஒரு 9 கிராம் ஆகுது. இந்த ஒவ்வொரு ப்ரஷ்லேயும் ஒவ்வொரு யூசேஜ் ஆஃப் ப்ரஷ்லேயும் மிச்சம் பண்ணலான்னா குறைஞ்சது ஒரு நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலும் கூட 28,000 டன் பிளாஸ்டிக்கை வந்து நம்மளால மிச்சம் பண்ண முடியுங்க.